அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில் வந்து GNU லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தளத்தோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்ரீனிவாசன், இந்தியன் லினக்ஸ் பயனர் குழு சென்னை, அதோடய சார்பாகவும் கனியமரக்கடலை காஞ்சி லினக்ஸ் பயனர் குழு சார்பாகவும் வந்து இந்த காணொலியை வழங்கினிருக்கிறேன். இதில் லினக்ஸ் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை வந்து ஏதோ அது ஏதோ ஒரு புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சில பேர் வந்து கல்லூரியில் படிச்சிருப்பீங்க, இல்லை சில பேர் வந்து அதை பணியிடங்களில் பயன்படுத்தியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து வீட்லேயும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பொதுவாக வந்து சர்வர் அந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து லினக்ஸ் தான் நிறையா இருக்கும், க்ளவுடில் வந்து லினக்ஸ் தான் நிறையா இருக்கும், நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி தோன்றுச்சு, அது பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அதோடய கதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பிரபலமாக கேள்விப்பட்ட இந்த 90களில் பிறந்து வளர்ந்த இளைஞர்கள், இல்லை அதுக்கு முன்னாடி கணினி கற்றுக்கிட்ட இளைஞர்கள்லாம் வந்து இந்த இப்போ திரையில் பார்க்குற நம்ம இயக்கத்தலங்களை தான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். யூனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முதல்ல ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறமா டாஸ் அப்படின்னு வந்துச்சு, அது மைக்ரோசாஃப்ட் வாங்கி அதை வந்து விண்டோஸாக வளர்ந்து நிறைய பதிப்புகள் கண்டிருக்கு. யூனிக்ஸ்லேருந்து ஒரு வேரியண்ட் வந்து மெக்கின்டாஷாக மாறி மேக்கு ஆப்பிள் அது மாதிரி போச்சு. யூனிக்ஸ்லேருந்து ஃப்ரீ பிஎஸ்டி, அதுலேருந்து மேக் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதை தாண்டி யூனிக்ஸ்லேருந்து லினக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, GNU அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு, அதுலேருந்து லினக்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இவர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்டால்மன் அப்படிங்கிறவர் வந்து அவர் 1980களில் இருக்கார். அவர் வந்து ஒரு எம்ஐடி, நம்ம குரோம்பேட் எம்ஐடியில் அமெரிக்காவில் வந்து மெசாச்சுடஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ஒரு பல்கலைக்கழகம். அங்கே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேபில் வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ 80களில் பார்த்திங்கன்னா கணிப்பொறியே வந்து ஒரு பெரிய அரை அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு கணிப்பொறி வச்சுக்கிறோம் இல்லையா, அம்மா மடிக்கணினிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து அப்போ தரவே முடியாது. ஒரு கணினி வாங்கணுன்னா ஒரு பெரிய நிறுவனமோ அரசு நிறுவனமோ இல்லை வந்து பல்கலைக்கழகமோ அவங்க தான் வந்து அதை வாங்கவே முடியும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து அதில் உருவாகிற மென்பொருள்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எல்லோரும் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பல்கலைக்கழகம் உருவாகிற மென்பொருள் வந்து அடுத்த பல்கலைக்கழகம் பகிர்ந்துக்கும், ஒரு அரசு நிறுவனமோ இல்லை தனியார் நிறுவனமோ செய்கிற மென்பொருட்களை வந்து மற்றவங்களும் பகிர்ந்துப்பாங்க. யூனிக்ஸுங்கிறது வரதுக்கு முன்னாடி இதாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்னாச்சு, அந்த யூனிக்ஸுங்கிற ஒரு சமாச்சாரம் வந்து ப்ரோப்ரைட்டரியாக மாறுது. ப்ரோப்ரைட்டரி அப்படின்னா என்னென்னா நீங்கள் யாருக்கும் அதை பகிரக்கூடாது, அதோடய மூல நிரலை பகிரக்கூடாது, அதை மாறுதல் செய்யக்கூடாது, அதை செஞ்சால் தப்பு, அந்த மாதிரியான நிறைய விதிகள்லாம் போட்டு நீங்கள் வாங்க மட்டும்தான் பண்ணணும், பைரசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அது ஒரு வால்டு கார்டனுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் நிறைய நிறுவனங்கள் வந்து யூனிக்ஸ் தர ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி கமர்ஷியலாக. இவருக்கு வந்து அந்த பிரச்சனை இதெல்லாம் தெரியாது, இந்த வெளியில் வெளி உலகத்தில் இந்த மாதிரிலாம் மாறி இருக்குங்கிறலாம் தெரியல. இந்த ஆரம்எஸ்ன்னு சொல்லுவாங்க இவரை, இவரும் அவரோட குழுவினரும் வந்து அவங்க பாட்டு ஜாலியாக வேலை செஞ்சுருக்காங்க உள்ள. அப்போ வந்து அவங்க ஒரு பல அடுக்கு மாடி பில்டிங், அவங்களுக்கு ஒரு அச்சுப்பொறி ஒன்று வச்சுருந்தாங்க, பிரிண்டர். அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு காகிதத்தை அச்சு ஒரு ஆவணத்தை நீங்கள் அச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து உடனே ஒரு செய்தி ஒன்று வந்துடும். இப்போ அவனோட கியூ நம்பர் வரிசை எண் வந்து 25, மதியானம் 3 மணிக்காக போய் எடுத்துக்க அப்படின்னு வந்துடும். அச்சு கொடுத்தவரும் போயிட்டு 3 மணிக்காக போய் எடுத்துப்பார். அது மாடியில் இருந்துச்சு அந்த அச்சுப்பொறி. இன்னொருத்தர் தராரு, இல்லைப்பா உன்னோட வரிசை வந்து 125, நான் சாயங்காலம் 4 மணி ஆகும் இல்லை 6 மணி ஆகும், அந்த மாதிரி என்ன வரிசை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி அதை சொல்லிடும். அவங்க வந்து அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஜெராக்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், கேள்விப்பட்ட பேராக இருக்குல்ல, நம்ம ஊரில் ஜெராக்ஸ் எடுக்கிறவன், அந்த மிஷினை கண்டுபிடிச்ச நிறுவனம் பேர் தான் ஜெராக்ஸ் கார்பரேஷன். நம்ம அதையே அந்த மிஷினுக்கு பேராக வச்சிட்டோம். நம்ம ஊரில் வேண்டி தான் இந்த மாதிரி காமெடிகள்லாம் நடக்குன்னு வச்சிங்க. அந்த ஜெராக்ஸ் கார்பரேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரிண்டரை வந்து தானமாக கொடுக்குது. மக்களே இந்த பாருங்கள், நான் புது பிரிண்டர் கண்டுபிடிச்சிருக்கேன், எம்ஐடி மக்களே நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னு கொடுக்குது. இவங்க வாங்கி பார்த்தாங்க, நல்லா தான் இருக்குது, நல்லா வேகமாக இப்போ அச்சிடுது, அருமையாக இருக்குது. ஆனால் இந்த கியூவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரதில்லை. இவர் போய் அதை டிரைவர்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, டிரைவர் சீடி எதனா இருக்கா, அதோடய சோர்ஸ் கோடு எங்கே இருக்கா பார்க்குறாரு. டிரைவர்லாம் இருக்குது ஆனால் அதோடய மூல நிரல்லாம் சோர்ஸ் கோடு எங்கேயுமே இல்லை. என்னடா அது,
நாம் அந்த மாதிரி தரமாட்டோமே, யாருக்கு எது கொடுத்தாலும் சோர்ஸ் கோடோடு தானே கொடுப்போம். இங்கே என்ன வெறும் பைனரி மட்டும் கிடைக்குது, இது எப்படி மாற்றுறதுன்னு யோசிக்கிறா. அது பைனரி மட்டும் இருந்துச்சுன்னா அது உங்களால் மாற்ற முடியாது. அப்போ நேராக அங்கே போய் நின்று கேட்குறாரு ஜெராக்ஸ் கார்பெண்டே, அப்போ மக்களே நல்லா கொடுத்தீங்க ஒரு பிரிண்டரை, நல்லா வேலை செய்யுது, ஆனால் இது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வசதி தேவைப்படுது, அதுக்கு வந்து அந்த டிரைவருக்கான மூலநிறல் நீங்கள் தரமே விட்டிங்க பாயங்கண்ணா, மருந்து கருந்து வச்சிட்டிங்கன்னா கொடுங்கப்பான்னு கேட்குறாரு. அவங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏய் யாரையா நீ, எந்த உலகத்தில் கேட்குற, எல்லாமே ப்ராப்பர்ட்டி மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சு, நீ வந்து இன்னும் 1950-60 இருக்கிற அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது, இப்போ நம்ம வந்து 80s இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் அதையும் பகிர மாட்டோம், நீ வேணா வச்சுக்க இல்லைன்னா அவ்வளோதான். அது மாதிரி சொன்னோடனே அவருக்கு வந்து கடும் கோபம் வந்துருச்சு, என்ன அது ஏன் இப்படி இருக்கானுங்க உனங்க, இதே மாதிரியே எல்லா சாஃப்ட்வேரையும் ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டே போயிட்டாங்கன்னா மனித சமுதாயம் என்ன ஆகுறது, கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் மென்பொருளை உருவாக்கின்னு இருக்கோம், அதெல்லாம் எதுக்காக, உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் பயன்படுங்கிறதுக்காக தானே. இவங்க நாடானா இதை வச்சு நிறுவனம் ஆரம்பிக்கின்றானுங்க, அந்த நிறுவனத்துக்கு மட்டும்தான் சொந்தன்றானுங்க, இவனுக்கு வந்து அதை பயன்படுத்துறதுக்கு லைசன்ஸுங்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா கணினி அறிவியலே இவனுக்கு வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆகிடுமே, இது வந்து பெரிய ஏதோ ஒரு ஆபத்தில் தான் போகுது அப்படின்றது அவருக்கு அப்பயே தெரியுது. அப்போது என்ன பண்ணுறது, அதுக்கு மாற்றாக இப்போ நமக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ஆபத்து தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம், சரிப்பா நம்ம விதி அவ்வளோதான் அப்படின்னு உட்காந்துருப்போம், மேலே இருக்கணும் பார்த்துப்பான், இல்லை யாரோ ஏதோ பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கலான்னு கம்முன்னு உட்காந்துருப்போம். பொதுவாக சில பேர் அந்த மாதிரி, எல்லோரும் அந்த மாதிரி கிடையாது மன்னிச்சிங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இதை மாற்றுறதுக்கு நம்ம எதனா ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஒரு கோதாவில் இறங்குறாரு. இந்த யூனிட்ஸ் தானே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம வந்து நாட் யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எழுதி வெளியிடலாம், ஜிஎன்யூ நாட் யூனிட்ஸ். இந்த ஜிஎன்யூ அப்படின்னா என்யூனா நாட் யூனிக்ஸ், ஜினா அதே குனு தான், இது வந்து ஒரு ரிகர்சிவ், அந்த காலத்துக்கு காண முடியாது நமக்கு புரியாதுன்னு வச்சுங்க. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 4 உரிமைகளில் நம்ம மென்பொருள் உருவாக்கலாம். இந்த ஜிஎன்யூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஜிபிஎல்னு ஒரு லைசன்ஸ் எழுதுறாரு, ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ், அப்படின்னா பொதுமக்கள் அனைவருக்குமான உரிமை. என்னடா 4 உரிமைனா, எங்கே வேணால் பயன்படுத்திக்கலாம், ஒரு மென்பொருள் நீங்கள் எடுத்து போயிட்டு அகாடமிக் எடிஷன், ஹோம் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன் இந்த பஞ்சாயத்துலாம் கிடையாது, ஒரு மென்பொருள் ஜிபிஎல் கிடைக்குதுன்னா அது எங்கே வேணால் போட்டுக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம், அதுக்கு மூல நிரல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒன்று அந்த மென்பொருள் டவுன்லோட் பண்ணுற இடத்துல லிங்க் கொடுத்துருவாங்க, இல்லை அதோடய சிடிலையோ டிவிடிலையோ போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வேணுமோ அதை நீங்களும் தாராளமாக செஞ்சுக்கலாம், இல்லை அதில் ஏதாவது பக் இருக்குது, இல்லை ஒரு ஃபியூச்சர் தேவை, எல்லாத்தையும் உங்களுக்கு நிரலாக்கம் தெரியுனா நீங்களே எழுதிக்கலாம், இல்லை ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச பக்கத்து வீடு தம்பி தங்கச்சி அண்ணன் அண்ணி யாராவது இருப்பாங்க அவங்ககிட்ட கொடுத்து மாற்றிக்கலாம், இல்லை அதை செஞ்சு தரது நிறைய நிறுவனங்கள் இருக்கும் அவங்ககிட்ட போய் கொடுத்தோம் மாற்றிக்கலாம். அடுத்தது விலைக்கோ விலையின்றியோ பகிரலாம். அப்படி நீங்கள் ஜிபிஎல் உரிமையில் டவுன்லோட் பண்ணுற ஒரு மென்பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கு எத்தனை காப்பி வேணால் போட்டு தரலாம், 1000 காப்பி போட்டு கூட தரலாம், இல்லை அந்த 1000 காப்பி போகிறதுக்கு அந்த சிடி டிவிடி அந்த பென்ட்ரைவில் எவ்வளோ போட்டு காப்பி பண்ணுறீங்க, நீங்கள் போய் அதுக்கான உழைக்கிறீங்கன்னும் போது அதுக்கான கட்டணத்தை தாராளமாக வாங்கிக்கலாம், எவ்வளோ வாங்கலாம் எவ்வளோ வேணால் வாங்கலாம், உங்கள் விருப்பம் தான். அடுத்தது மாற்றங்களையும் பகிரலாம். நீங்கள் வந்து மாற்றங்கள் செஞ்சீங்க இல்லையா அந்த மென்பொருளில், அதையுமே கூட நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பகிரலாம். அது எப்படி, ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை நான் வந்து மாற்றி என் பேரில் ரிலீஸ் பண்ணால் அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா, கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டாங்க, அவங்க அதை வரவேற்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் பங்களிங்க, உங்களுக்கு தேவையான மாற்றங்களை நீங்கள் சேர்ந்து எழுதுங்க, அதை வந்து எல்லாருக்கும் பகிருங்க. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, சிக்கல்னு கிடையாது, இவங்க வைக்கிற ஒரு சூட்சமான ஒரு லாக், எல்லாருக்கும் இதே உரிமைகளோட தான் நீங்கள் பகிரணும். இப்போ ஜிபிஎல் ஒரு மென்பொருளை எடுத்து உங்களுக்கு தேவையானதை மாற்றி அங்கங்கே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அதை வந்து ப்ராப்பர்ட்டியாக மாற்றி விற்க முடியாது. நீங்கள் தாராளமாக விற்கலாம், ஆனால் வாங்குறவங்களுக்கும் இதே உரிமைகள் கொடுங்க, ஏன்னா உங்களை மாதிரி அவங்களும் மனுஷன்தான், உங்களுக்கு என்ன உரிமைகள் நாங்கள் தரமோ அதே உரிமைகள் நீங்கள் அவங்களுக்கு தரணும். இதனால தான் இது வந்து ஒரு வைரஸ் மாதிரியான ஒரு உரிமைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மென்பொருள் ஜிபிஎல் தொட்டுச்சுன்னா அதை தொடர எல்லாமே ஜிபிஎலாக மாறிடும், அது பயணிக்கிற எல்லாருக்கும் அந்த உரிமைகள் கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி உரிமைகளை போட்டு நாம் யூனிக்ஸ் மாதிரியே வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எழுதலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். முதல்ல அப்போ 80களில் வந்து இன்டர்நெட்டு அப்போ தான் ஆரம்பிக்குது, கணிப்பொறியே ரொம்ப கம்மியான நாட்கள் கிட்ட தான் இருக்குது, ஆனால் அவங்களுமே வந்து யூனிக்ஸை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாத
வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும்போது எல்லாருமே இதுக்கு ஒரு மாற்றம் எதிர்பார்த்துட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டோன்னே வாவ் அருமை, வாங்க எல்லோரும் சேர்ந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஒரு கணிப்பொறிக்கு என்னென்னலாம் வேணும்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. கம்பைலர் வேணும், எடிட்டர் வேணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும், நெட்ஒர்க்கிங் டூல்ஸு, சர்வரு, டேட்டாபேஸு, கேம்ஸு, டிவைஸ் டிரைவரு, டெஸ்க்டாப் யூட்டிலிட்டிஸு, மல்டிமீடியா, கேம்ஸ், ஆஃபீஸ் அப்ளிகேஷன் எக்கச்சக்கமாக வேணும். இப்போ நீங்கள் எந்த ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தாலுமே ஒரு 200-300 மென்பொருள் இயல்பாக இருக்கும். அது இல்லாமல் அந்த டெபாசிட்டெல்லாம் லட்சக்கணக்கான மென்பொருள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வேணும்னு பட்டியல் போகிறாங்க. ஆளாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதான்னு நினைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ரிச்சர்ட் ஸ்டால்மனே வந்து GNU சி கம்பைலர், ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு சி லாங்குவேஜ் தான் போயிருந்துச்சு, அதுக்கான ஒரு கம்பைலர் விட்றாரு. அதை எடிட் பண்ணுறதுக்கு இமேக்ஸ் அப்படின்னு ஒரு எடிட்டர் எழுதி விட்டுறாரு. இந்த பாருங்கள் மக்களே, நீங்கள் எந்த ஒரு மென்பொருள் உருவாக்குனாலும் இந்த ரெண்டு தான் விஷயம். இந்த ஒர்க்கு சி கம்பைலர் இருக்குது, இதோ இமேக்ஸ் எடிட்டருக்கு வச்சு விளையாடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அதோட மூலநிலையும் கொடுத்துட்டதால் மக்கள் வந்து அதை படித்து பார்த்து இன்னும் தேவையான மாற்றங்கள் செய்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு ஏரியாவை எடுத்துக்கின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே மென்பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறாங்க, இன்டர்நெட்டில் போடுறாங்க. எல்லோரும் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி பகிர்ந்து இன்ஸ்டால் பண்ணி, எப்போ இதில் இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிற ரிப்போர்ட் பண்ணுறாரு ஒருத்தர். அப்போவே மெயிலிங் லிஸ்ட்டு ஃபார்ம்லாம் நிறைய இருந்துச்சு, அதிலலாம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் எதனா பக் ரைஸ் பண்ணாரா, இன்னொருத்தர் வந்து அது தீர்வு தராரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மென்பொருளும் நல்லா வளர்ந்துட்டே இருக்குது. இப்படி வளர்ந்துட்டே இருக்கிற காலத்தில் வந்து கெர்னல் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் மட்டும் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக வளர ஆரம்பிக்குது. GNU ஹர்டுன்ற ஒரு கெர்னலை வந்து ரொம்ப அதிக ஃபியூச்சர்ஸோட திட்டமிட்டு ஒரு லாங் டேர்ம் திட்டமாக வந்து அதை தொடங்கிட்டு இருக்காங்க. அந்த கெர்னலுங்கிற தவிர மற்ற இதெல்லாம் வந்து ஓரளவு நல்லா இயங்குற மாதிரியே நல்ல ஃபார்ம்லேயே வந்துருச்சு. இப்போது இவர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ டன்பம்ங்கிறவர் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர். அவர் என்ன பண்ணுறாரு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு புக் எழுதுகிறாரு. மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நடத்துகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ வந்து இந்த மாதிரி கீபோர்டில் ஏ எழுத்துனா திரையில் ஏன்னு தெரியுதில்ல, அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு அதோடய இன்டர்னலை பற்றி ஒரு கதை எழுதுவாங்க. ஏன் கதை அப்படின்னு சொல்லணும்னா அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க படித்ததை வச்சு, அவங்க வேறு புக்கில் எழுதியிருப்பாங்க அதை வச்சு, இதே மாதிரி சொன்னதை கேட்டே தான் புக் எழுதுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வித்தியாசத்தை காட்டுங்கிறதுக்காக இவரே எழுதுறாரு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை, கெர்னல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதுற, அதை வந்து மினிக்ஸ் அப்படின்ற பேர் வச்சு அதை வந்து இந்த புத்தகத்து கூடவே ஃப்ளாப்பியில் போட்டு தராரு. அந்த புக்கு தானது பார்த்திங்கன்னா கீபோர்டோட டிரைவர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அந்த தம்பி இந்த ஃப்ளாப்பியில் இந்த ஃபோல்டரில் இந்த ஃபைலில் இந்த லைன் நம்பரில் இந்த மாதிரி இருக்குது, இது தான் இந்த கோடு, இதனால தான் வந்து கீபோர்டு எழுத்துனா அங்கே ஏன் வருது, மோஷன் எழுத்துனா அப்படி வருது, நெட்ஒர்க்கு டிரைவர் வந்து இப்படி வேலை செய்யுது, கெர்னலோட உள்ள விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப தெளிவாக விளக்குறாரு. அந்த மாதிரி லட்டு மாதிரி படம் போட்டு விளக்கி காட்டினோடனே எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக போச்சு. இன்னை வரைக்கும் இது இந்த துறையில் வந்து ஒரு ஹாட் செல்லிங் புக்கு தான். அதை வந்து ஃபின்லாண்டில் ஒரு மாணவர் படிக்கிறாரு. இவர் யாருன்னா லினஸ் டோர்வால்ஸ்னு. அதை படிக்கிறாரு, அந்த கெர்னலை டவுன்லோட் பண்ணி பார்க்குறாரு, அவர் கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறாரு, அது சரியாக வேலை செய்யலை, என்னடா அது ஆசை ஆசையாக வாங்கணும், ஒன்றும் ஒர்க் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தோன்னா அந்த புக்கு படித்தோடனே அவருக்கு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது தெரிஞ்சிச்சு. அவரோட ஹார்ட்வேர்க்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹார்ட்வேருக்கும் தனித்தனி நீங்கள் கோடு எழுதணும். இப்போ நான் ஒரு என் கணிப்பொறியில் ஒரு கோடு எழுதிட்டு அதை அப்படியே அழைக்கிறதுக்குமே அங்கே போட்டான்னா ஒர்க் ஆகாமல் ஆகாது, நிறைய பட்டி டிங்கிரிங்லாம் பார்க்கணும். இவர் வந்து அந்த புக்கை படித்து அந்த பட்டி டிங்கிரிங்லாம் பார்க்குறாரு, நல்லா இருக்குது. அப்புறமா கல்லூரியில் வந்து அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம ஒரு மாதிரி கடைகள்லாம் போய் வாங்காமல் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மினிக்ஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், அதான் என்னோடய ப்ராஜெக்ட்டுங்கிறாரு. அந்த கல்லூரியும் ஒத்துக்குது, சரிப்பா நீ ஏதோ நீயா பண்ண சந்தோஷமானு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், இப்போ கேட்டு பாருங்களேன் காலேஜில், நானே ஒரு கால்குலேட்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதே கடையில் போய் நான் தான் ராக்கெட்டுக்கு சாஃப்ட்வேர் எழுதுனேன் அப்படின்னா, வா நீ தான் மஸ்ட் போகிறேன்னு வாங்க. வெளியில் வாங்குறதா இங்கே ஒத்துக்கிறாங்க. நாமளாகவே வந்து சொந்தமாக முயற்சி பண்ணி பண்ணுறதை வந்து இங்கே நம்ம ஊர் கல்லூரிகளில் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்லை. அங்கே அப்படி இல்லை, ஃபின்லாந்து கல்விக்கு ரொம்ப பேர் போனது இல்லையா, அதுக்கான இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்களே விஷயத்த செய்யுங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார், அதை எடுத்தார், பண்ணிட்டார், பண்ணிவிட்டு ப்ராஜெக்டெலாம் முடிஞ்சுது. அப்புறம் முடிச்சோடனே வீட்டில் உட்காந்துங்கிறார். அப்போது யோசிக்கிறாரு, முடித்தாச்சு அடுத்து என்ன பண்ணலாம். இந்த நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்துனது எல்லாமே GNU மென்பொருட்கள் தான்,
ஜிகேசி தான் பயன்படுத்தினேன், இமேக்ஸ் தான் பயன்படுத்தினேன். அப்போது வந்து நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணதை திருப்பி மக்களுக்கு தர வேண்டியது என்னோடய தார்மீக கடமை தானே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கெர்னலை வெளியிடுறார். லினக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சு மக்களே இந்த மாதிரி நான் வந்து ஒரு குட்டி கெர்னல் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன், அது என் கணிப்பொறியில் நல்லா வேலை செய்யுது, எல்லாருக்கும் அந்த மாதிரி வேலை செய்யுமான்னு தெரியல, நீங்கள் போட்டு பயன்படுத்தி பாருங்கள், நிறுவி பாருங்கள், அதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் சரி பண்ணி தரேன். அதோடய மூலங்கள் இங்கே இருக்குது, நீங்கள் கூட என்ன சேர்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாகிடுச்சு. வாவ், இதுனையாது நம்ம குணு கெர்னலை ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிறோம், இவன் ஒரு குட்டி பையன் வந்து கடன் பண்ணி விட்டானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எல்லாருக்கும். அதை எடுத்து நிறுவி பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு வேலை செய்யலை. உடனே அந்த மெயிலிங் லிஸ்ட்டில் கேட்குறாங்க, நிறைய பேர் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் தராங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கொலாபரேட்டிவாக வந்து நல்லா அற்புதமாக வளர்ந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து ஒரு கணிப்பொறிக்கு முழுமையான ஃப்ரீடமோடு இருக்கிற கணிப்பொறிக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. கெர்னல் இந்த பக்கம் கிடக்கு, அந்த குணு கும்பல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மென்பொருள் எழுதி குவிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்தால் நமக்கு முழு கணிப்பொறி கிடச்சிருச்சு. இதுதான் வந்து குணு லினக்ஸ் அப்படின்னு பேர். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கணிப்பொறியில் மென்பொருள் நிறுவனம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தோட மூல நிரலையும் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி அதை வந்து நிறுவனம். அதுக்கான ஒரு கணிப்பொறி அனுபவம் தேவைப்படுது, ஒரு தடையற்ற இணைய இணைப்பு தேவைப்படுது. 80-90க்குலாம் பாருங்கள், இப்போவே நமக்கு நம்ம ஊர்லேயே 4G 5G இருந்தாலுமே பெரிய நிறைய பேருக்கு இன்டர்நெட் கிடைக்க மாட்டேங்குது. அப்போலாம் ரொம்ப குறைவு, ப்ராட்பேண்டுங்கிறதே கிடையாது, 2G அதுக்கு கம்மி, அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து அந்த இணைய இணைப்பு சிக்கல்களாகவே நிறைய சிக்கல்கள்லாம் வரும், கம்பைல் பண்ண முடியாது, நிறைய டிபெண்டன்சி பிரச்சனை வரும். இது எப்படி தீர்க்குதுன்னு பார்த்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாருமே கம்பைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இல்லை கணிப்பொறி வல்லுநர்கள் எல்லாருமே மாற முடியாது, தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது சிக்கலாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மொத்தமாக வந்து கம்பைல் பண்ணி இணையத்தில் போட்டுறாங்க. இப்போ நீ இந்த பைனரி மட்டும் டவுன்லோட் பண்ணி போட்டுருக்க, உங்கள் கணிப்பொறியில் நிறுவிடும் இஎக்ஸ் ஃபைல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க கணிப்பொறியில் வந்து இயங்குற மாதிரி கம்பைல் பண்ணி போட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து தொகுத்து சில பேர் என்ன பண்ணாங்க, டிவிடியில் போட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க, சிடியில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் வந்து லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேர், வழங்கல்னு சொல்லலாம் தமிழில். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக நிறுவிடலாம். உங்களுக்கு நிறுவறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் காலம் தான் ஆகும், உட்காந்து கம்பைல் பண்ணணுன்னா 4-5 நாள் கூட ஆகும். இதுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது, ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தை நிறுவிடலாம். ரொம்ப எளிதாக சும்மா நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும், சின்ன குழந்தை கூட நிறுவிடலாம். அது தொடர்ந்து மேம்பாடு வந்து கிடச்சிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு ரிலீஸ் விடுறாங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் அடுத்த ரிலீஸ் கிடைக்கும். சில பேர் வந்து டெய்லி ரிலீஸ் பண்ணவங்கன்னு இருக்காங்க, சில பேர் 1 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து 3 வருஷத்துக்கு 1 முறை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஷெடியூலில் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தேவையான சப்போர்ட்டும் கிடைக்கும். இப்போ அதை அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணால் நீங்களே இணையத்தில் கேள்வி கேட்டு படிச்சு பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு வந்து வந்து உங்களுக்காக வந்து பண்ணித்தரத்துக்கு நிறைய வணிக நிறுவனங்களும் இருக்கிறாங்க. இப்போ இதில் கொஞ்சம் பிரபலமான லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா உபுண்டுன்னு சொல்லலாம், உபுண்டு, ஃபெடோரா, அப்புறம் டெபியான், மாண்ட்ரியா, சென்டோஎஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஒரு அரசு மடிக்கணியில் வந்து பாஷ் லினக்ஸ்னு வருது, நம்ம இந்திய நிறுவனம் பண்ணிடுது. ஸோ இதை ஜிபிஎல்ங்கிறதுனால யார் வேணால் வந்து என்ன மாதிரி பேரில் வேணால் ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப எளிதாக உருவாக்கி தாராளமாக பகிர்ந்துக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து அந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட ஒரு அறிமுகம். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளணும் தாராளமாக. இந்த மின்னஞ்சலில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.